வீடியோவில் வெண்பன்றிகளோட டீத் கட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பல்லை எப்படி கட் பண்ணுறது, எந்த உபகரணங்களை கொண்டு கட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து குட்டிகள்லேயே வந்து 2-3 நாளில் வேகவே குட்டி போட்ட உடனே நம்ம கட் பண்ணோம்னா அந்த பல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதனால் நீங்கள் பெரிய உபகரணம்லாம் தேடணுன்ற அவசியம் இல்லை. சாதாரண டீத் ஒயர் கட்டர் வச்சு மூலமாகவே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வெண்பன்றிகளுக்குன்னு கூட இருக்குது இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லையும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தேடி பார்த்திங்கனாலும் கிடைக்கும். அந்த மாதிரி இதை வாங்கி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 பல் வந்து ரொம்ப உயரமாக வந்து ஷார்ப்பாக இருக்குது. இதே போல் மேல் தடையிலையும் இருக்கும். அந்த 2 ஜோடி பற்களை தான் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த பற்களை வந்து ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா, இந்த பற்கள் பார்த்திங்கன்னா சண்டை இடுறதுக்காக தான் அதிகமாக வந்து பன்றிகள் பயன்படுத்தும். மற்றபடி உணவு வந்து மெல்றதுக்கெல்லாம் வந்து இதில் இருக்கிற அந்த கீழே இருக்க கடவை பற்கள் மாதிரி இருக்க பற்கள் தான் யூஸ் ஆகும். அதனால தான் இந்த பற்களை வந்து கட் பண்ணிடுறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் தாய் பன்றிகள் குட்டி ஈன்ற உடனே அந்த குட்டி பற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது பால் ஊட்டும்போது அந்த மடிக்காம்புகளை வந்து ரணப்படுத்துறதுக்கான புண்ணாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பற்களை வந்து அந்த குட்டிகளில் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. இந்த டீத் கட்டிங்க்கான வீடியோ எதுவும் எங்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் பண்ணையில் இதை வந்து நாங்கள் கட் பண்ணுறதில்லை, கட் பண்ண பழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் இதை செய்யலான்னு நான் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன், ப்ளஸ் கூகுளில் சர்ச் பண்ணும்போதும் இருக்குது. இது சம்மந்தமாக வீடியோ போடுங்கன்னு கமெண்டில் கேட்டதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த டீத் கட்டிங் பண்ணாததுனாலேயே என்னன்னு தெரியல, ஆனால் வந்து இழப்புகள் நிறைய இருந்திருக்குது. ஏன்னா இந்த பன்றிகளோட சண்டை போடுறதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இதுக்குன்னு தனியாக கட்டுமானம் அமைக்காததுனால ஏற்கனவே இருந்த பழைய ஒரு மாட்டு ஃபார்மையே நாங்கள் பயன்படுத்துறதுனால எல்லா பன்றிகளையுமே ஒன்றாக விடப்பட்டிருந்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ ரொம்ப சண்டை நடக்கும், பன்றிகளை வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று ஒன்று கடிச்சிக்கிட்டு அதிக காயத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். நிறைய பன்றிகள்லாம் வந்து குட்டி பன்றிகள் காயமாக இருக்கும், நிறைய குட்டிகள் வந்து இருந்து அதை தெரியாமலே கடித்து இந்த பன்றிகள்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருந்திருக்குது. அதை தான் பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து அதிலே வந்து தடுப்புகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக விட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக விட்டதுலேருந்து பன்றிகள்லேருந்து இந்த சண்டையிடுற பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கும் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது. குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பன்றிகளே கடிச்சு சாப்பிட்ருவோம். இந்த தாய் பன்றிங்க போட்டது சாப்பிடாது, மற்ற பன்றிகள் வந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய பாதிப்பு இருந்திருக்கு. அதனால் பல்லை கட் பண்ணாதது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பற்களை கட் பண்ணிட்டால் மட்டும் சண்டை போடாதான்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் வந்து இந்த காயங்கள் ஏற்படுத்துறது வந்து பெரிதளவில் இருக்காது. அதே போல் தாய் பன்றிகள் பாலூட்டு தாய் பன்றிகள் பார்த்திங்கன்னா சில பன்றிகள் வந்து பாலே கொடுக்காது, அதுக்கு வந்து இது ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். குட்டி பன்றிகளோட அந்த பல்லு பட்டு இந்த காயங்களால் பால் கொடுக்காமல் இருக்கும், அதை நாம் தவிர்த்துக்கலாம். எங்களோட பண்ணையிலே வந்து 2-3 பன்றிகளில் ஒரு சில பன்றிகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா பால் ஊட்டும். நாங்கள் அதுக்காகவே ஒரு 2-3 பன்றிகள் வந்து குட்டின்ற பன்றிகளை ஒரே இடத்துல விட்டு வைப்போம். ஏன்னா ஒரு பன்றி பால் ஊட்டலனாலும் அடுத்த பன்றிக்கிட்ட பால் குடிச்சிக்கும். அது மாதிரி மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும். இதுக்காக இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்பன்றி தொடர்பான இதர வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அந்த வீடியோக்குள்ளேயும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.